அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தானியேல் 9:2-3. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேலுக்குள் ஜபாவி இருந்தது. இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது தானியேலுக்கு 81 வயசுங்க, கிட்டத்தட்ட சிறைப்பட்டு வந்து 70 வருஷத்துக்கு மேலாயிருச்சு. ஆனாலும் ஜப வாழ்க்கை குறையவில்லை. இன்னும் சொல்ல போனால் நாளுக்கு நாள் ஜப வாழ்க்கை அதிகரித்து அதிகரித்து தேவனோடு இருந்த அந்த உறவு ஆழமாகி ஆழமாகி ஜபம் அதிகரித்து அவருடைய ஜப வாழ்க்கை பிரகாசித்தது. ஏன்னா தானியேல் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தேவனோடு தொடர்பு கொள்கிறவன், சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதுவா இருந்தாலும் தேவனோ நோக்கி மன்றாடுகிறவன். ஆகவே ஆண்டவர் சொல்றாருங்க, இன்னைக்கு சிலர் உங்களை ஆண்டவர் வைத்த இடத்தை நினைத்து நீங்கள் விரும்பாததுனால மாறா இருக்கிறதுனால முறுமுறுத்து காலத்தை வேஸ்ட் பண்றீங்க. கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, ஆக இடத்தை குறித்தோ நேரத்தை குறித்தோ சூழ்நிலை குறித்தோ முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் வைத்த எந்த இடத்திலும் ஜெபிக்க முடியும். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அருள்நாதர் இயேசு காலையில் ஜெபித்தார், ரா முழுவதும் ஜெபித்தார், மலையிலே ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார், சிலுவையிலும் ஜெபித்தார். அவர் ஆவியை ஜெபத்தே ஒப்பு கொடுத்து ஜெபித்த அருமையான ஆண்டவர் நமது ஆண்டவர். அப்படியானா எங்க ஜெபிக்க முடியுங்க? ஆகவே நேரத்தை இடத்தை காண்பித்து ஜெபத்தை நிறுத்தாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இருக்கிற இடத்துல ஜபம் பண்ணுங்க, கிடைத்த நேரத்துல ஜபம் பண்ணுங்க, உங்க ஜபம் கேட்கப்படும். ஜப வீரர்களுக்கு ஜபிக்கிறவர்களுக்கு தேசத்தின் மீது பாரம் உண்டாகும், பட்டணத்தின் பாரம் உண்டாகும், அழிந்து போகிற சபைகள் மீது ஆத்தம் பாரம் உண்டா, அவர்கள் தானே ஜபிக்கிற மனுஷன். இன்றைக்கு இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, தானியேலை போல பட்டணத்துக்காக தேசத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற திருச்சபைகளுக்காக மன்றாடி ஜபிப்போம். தானியேலின் தேவன் நம்முடைய தேவன், நமக்காக மன்றாடி சில விலை ஜபித்த அருள்நாதர் இயேசுவை போல ஜபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஜபத்துக்கு பதில் கொடுப்பார், இந்த பட்டம் ரட்சிக்கப்படும், தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.